ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகில் பேய்கள் இருக்கிறதா, யாராவது பார்த்திருக்கிறார்களா அல்லது உணர்ந்திருக்கிறார்களா என கேட்டால் யாரிடமும் பதில் இருக்காது. பலர் மற்றவர்கள் பேய்களை உணர்ந்ததாக சொல்லப்படும் விஷயங்களை வைத்து பேய்களை நம்புகின்றனர். சிலர் தங்களுக்கு ஏற்படும் அமானுஷ்ய விஷயங்களை வைத்து பேய்களை நம்புகின்றனர். ஆனால் அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளர் உண்மையிலேயே பேய் குழந்தைகள் எனப்படும் குழந்தைகளை பார்த்ததாக சொல்லியிருக்கிறார். அதுவும் இப்பொழுது இல்லை, 1998 அதை சொல்லியிருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்று இன்டர்நெட் ஒவ்வொரு மனிதனின் கையிற்கும் சென்றுவிட்டது. இந்த செய்தியை படிக்கும் நீங்கள் கூட இன்டர்நெட்டை பயன்படுத்தி தான் இதை படிக்கிறீர்கள். ஆனால் 20 முன்பு இன்டர்நெட் பயன்பாடு மிகவும் குறைவு. அமெரிக்காவில் ஓரளவுக்கு வந்திருந்தது. அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர் பிரைன் பீத்தல் 1998 ஜனவரி 16 ஆன்லைன் மெசேஜ் போர்டு என்ற பகுதியில் தான் சந்தித்த கருப்பு கண்கள் கொண்ட வித்தியாசமான 2 பற்றி எழுதியிருந்தார். இந்த பதிவு அப்பொழுதே வைரலாக பரவியது. இந்த பதிவு வெளியான பின்பு தானும் அப்படி கண்கள் கருப்பாக இருந்த குழந்தைகளை பார்த்ததாக சிலர் கூறினர். ஆனால் பிரைன் பீத்தல் எழுதிய பதிவுதான் மிகவும் பிரபலமாக இருந்தது. பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் மக்கள் மத்தியில் இது முக்கியமான பேசும் பொருளாக இருந்தது. அவர் அந்த பதிவில் என்ன எழுதியிருந்தார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். 1996 ஒரு நாள் இரவு நான் இன்டர்நெட் பில் கட்டுவதற்காக எனது காரில் அமர்ந்து செக் புக் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது எனது காரின் டிரைவர் சைடு ஜன்னலை 2 வந்து தட்டினர். அவர்கள் இருவருக்கும் 9 மற்றும் 12 இருக்கும். இருவரும் ஹூடிஸ் அணிந்திருந்தனர். காருக்கு வெளியே நின்று கொண்டிருந்தனர். முதலில் அவர்களது முகத்தை நான் சரியாக பார்க்கவில்லை. எனது கார் கண்ணாடியை லேசாக திறந்து அவர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்தேன். கார் கண்ணாடியை திறந்த போதுதான் அவர்களது முகத்தை பார்த்தேன். எனக்குள் ஏதோ இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. அந்த சிறுவர்களிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தேன். அப்போது அந்த சிறுவர்கள் என்னிடம் அவர்கள் சினிமாவிற்கு செல்ல வேண்டும் எனவும், பணத்தை மறந்து அம்மாவின் இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டதாகவும், தங்களை சினிமா தியேட்டரில் டிராப் செய்ய வேண்டும் எனவும் கூறினர். அவர்களிடம் துப்பாக்கியோ அல்லது வேறு ஆயுதங்களோ இல்லை. ஆனால் சினிமா குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் நான் கவனித்தேன், அந்த 2 கண்களும் கருப்பாக இருந்தது. அதில் வெள்ளையான பகுதியும் இல்லை, கருவிழிகளும் இல்லை, மொத்தமாக கருப்பாக இருந்தது. அதை பார்த்ததும் மொத்தமாக உறைந்து போனேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த 2 எனது பதிலுக்காக காத்து கொண்டிருந்தனர். நான் பயத்தில் உறைந்திருந்தேன். பின்னர் அவர்கள் என்னிடம், நீங்கள் அனுமதி கொடுத்தால்தான் நான் உங்கள் காரில் ஏற முடியும் என கூறினர். அதன்பின் நான் சுயநினைவிற்கு வந்து பயத்தில் காரை எடுத்துவிட்டு சென்று விட்டேன். அவர்களை காரில் ஏற்றவில்லை. அதன்பின் அவர்களை நான் பார்க்கவும் இல்லை என எழுதியிருந்தார். அதேபோல் ரெடிட் தளத்தில் சரபத் என்பவர் எழுதிய ஒரு பதில், ஒரு நாள் இரவு அவரின் வீட்டின் முன் கதவை யாரோ தட்டி உள்ளனர். வெளியே சென்று பார்த்தபோது 2 இருட்டில் நின்று கொண்டிருந்தனர். அதில் 1 பெண் குழந்தை, இன்னொன்று ஆண் குழந்தை. இருவருக்கும் 11 மற்றும் 9 இருக்கும். இருவரும் அவரிடம் தங்களின் அம்மாவிற்கு ஃபோன் செய்ய வேண்டும், வீட்டிற்குள் அனுமதி அளியுங்கள் என கேட்டுள்ளனர். அவர்கள் கேட்டு நகர்ந்த போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அப்போதுதான் சரபத் கவனித்து உள்ளார். இருவரின் கண்களும் அடற்கருப்பு நிறத்தில் இருந்துள்ளது. இதை கண்டதும் அவருக்கு பயம் வந்துள்ளது. அவரில் உடலில் முடிகள் எல்லாம் பயத்தில் புல்லரித்து நின்றன. அப்போது அந்த சிறுமி, தங்களை வீட்டிற்குள் அனுமதியுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, எங்கள் அம்மாவிற்கு ஃபோன் செய்ய வேண்டும் என அழுதுள்ளார். அதன்பின் என்ன நடந்தது என சரபத் எழுதவில்லை. வேறு ஒரு ரெட்டிட் யூசர் இதே போல ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார். இதே போல இரவில் அவரின் வீட்டுக்கதவும் தட்டப்பட்டது. ஒரு சிறுமியும் சிறுவனும் மட்டுமே இருந்தனர். அந்த சிறுமிதான் பேசியுள்ளார். அவருக்கு கனத்த தெளிவான உறுதியான குரல் இருந்தது. ஆனால் அவள் பேசிய ஆங்கிலம் அமெரிக்கர்களின் ஆங்கிலம் போல் அல்ல. அவள் தலையை குனிந்தவாறே தங்கள் அம்மாவிற்கு ஃபோன் செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். ஒரு சிறுமியிடமிருந்து இவ்வாறான குரலை கேட்ட பின்பு அவருக்குள் ஒரு விதமான பயம் தொற்றி கொண்டது. அவளது கண்களை அவரால் காண முடியவில்லை. மீண்டும் அந்த சிறுமி, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் உங்களை ஏதாவது செய்ய நினைத்திருந்தால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்திருப்பேன். எனக்கு ஃபோன் செய்ய வேண்டும், அவ்வளவுதான், நான் உள்ளே வரலாமா என கேட்டார். இதை கேட்டதின் அவர்கள் கால் தன்னாலவே வீட்டிற்குள் செல்ல வழிவிடப்பட்டது. அந்த சிறுமியும் யாருக்கோ ஃபோன் செய்துவிட்டு திரும்ப சென்றுள்ளார்.
அன்று இரவு முழுவதும் அவர் தூங்காமல் திணறியதாக அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்ல, இதுபோல் பலர் இவ்வாறாக சிறுவர்களை பார்த்ததாக குறிப்பிட்டு பதிவுகளை மேற்கொண்டிருந்தனர். சிலர் இதை பேய்கள் எனவும் சிலர் இதை ஏலியன்கள் எனவும் எழுதியிருந்தனர். இது சில ஒரு சிலர் இறந்து போன சிறுவர்களின் ஆத்மா எனவும் கூறினர். உண்மையில் இந்த சிறுவர்கள் யார், இப்படியான சிறுவர்கள் உண்மையிலேயே இருந்தார்களா? அப்படி இருந்தால் அவர்கள் ஏன் மக்கள் வீட்டு கதவை தட்டி உதவி கேட்க வேண்டும்? அப்படியான யாரும் இல்லை என்றால் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரியான பதிவை மேற்கொள்ள வேண்டும்? இவை எல்லாவற்றிற்கும் விடை தீராத மர்மம்தான்.